அஞ்சு நிமிஷம் ஷார்ட்ஸா? அஞ்சு நிமிஷம் ஆகும். இது நார்மலா போகுது. நான் எங்க டெய்லியே வரது இல்லையே. அந்த ப்ராப்ளம் அது இதுன்னு நிறைய கேஸ் வந்து எம்ப்ராவது ஜூனியர் கூடியடா ரெண்டா போனோம். நல்லா இருக்க கூடாது. என்ன சொல்றேன் வெளிய சொல்ல ஹைகோர்ட் அதுல நிறைய கோர்ட் இருக்கு. எட்டு மீன் அம்மி வந்து நானே கேட்க போகிறேன். புரியல, நீங்க உதிரி மீன் எவ்வளவு கொடுப்பீங்க? பாறை கொடுக்க பதில் சொல்லுங்க. நான் ஒரு எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டேன். எப்பவுமே இதே மீன் வாங்க கிடையாது. முதல்ல ஒதுக்க ஒரே மீன் வாங்கறது நாங்க ஒரே பேர் கேட்க போகிறது கிடையாது. அவங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்கடா. இருந்தாலும் நான் இன்னும் இருக்கல. நம்ம எக்ஸ்ட்ரா கேட்க போனா பரவாயில்ல. கஷ்டப்பட்டதே கேக்குது. பத்திர ரூபாய் கம்மியா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி குடுத்து போட்டு போட்டேன். நாலு நாள் இருக்கு.
வந்துட்டியா போச்சு வந்துட்டியா வேற ஒண்ணு மறு தெரிய போட்டோண்ணா அந்த கார்கி படம் பார்த்துருக்கியா பார்த்தலாம் படத்தை என்ன மாதிரி கம்பெனி பண்ண போகிறேன் எந்த கம்பெனி இருந்தாலும் ஓகே தான் ஏன்னா 5 வருஷம் அவங்களோட பேலன்ஸ் ஷீட் வேணும் பேலன்ஸ் ஷீட்டு அப்புறம் அவங்க கடைசியாக சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நீங்கள் வந்திருக்கேன் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி குச்சி விட்டா போதும் போகிறோம் 4 சப்ஜெக்ட்டு அது ப்ராஜெக்ட் வேணும் மொத்தம் 5 சப்ஜெக்ட் நல்லா 3 வருஷம் முடிய போகுது எப்போ போட்டோமோ அப்பதான் டீசெண்டா இருக்கும் ஒரே நாள் 300 வீடியோ போட்டிருக்கீங்க யூடியூப் யார் திறந்தாலும் வந்துதான் எதனா ஒரு வீடியோ ஓடிக்கிட்டா ராம் கிருஷ்ணன் எல்லாரும் ஃபோன்லேயும் வருதா அந்த முன்னாடி வீடியோட
ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க. ராஜாவா நீங்க மீன் நிறைய வந்துச்சுன்னா கம்மியா இருக்கு. சாப்பாடு கிடையாது.